ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸ், அமேசானில் இந்தியன் ஃபெஸ்டிவல் ஆஃபர், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஆஃபர்ஸ் என்ன, ஸோ என்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் இப்போதைக்கு உண்மையிலே கொடுத்துருக்காங்க, ஸோ ஆஃபர்ஸ் சில பேர் நம்ம ஏமாத்துறாங்களா, ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த வெப்சைட்டும் மேக்ஸிமம் கவர் பண்ணாத ஒரு ஆஃபர் இருக்குது. ஸோ அது என்ன ஆஃபர், என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எப்படி பை பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நிறைய பேர் ஓல்டு மொபைல் யூஸ் பண்ணிங்க, ஸோ நியூவாக ஒரு மொபைல் வாங்கணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பற்றி இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவாகவே சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோக்குள்ள போகிற மாதிரி எல்லா வீடியோ சொல்கிறதான். ஸோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நாங்கள் மூணு ஆப்ஷன் வந்து அவர் ஆல் இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்கீங்கப்பா. ஏன்னா அந்த யூடியூப் தரப்புலாம் சரியாக நோட்டிஃபிகேஷனே அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் சரியாக பார்த்து பண்ணி விட்டுங்க தலையா. அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் இந்த ரெண்டு வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போதைக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ்ங்க. ஸோ ரெண்டுத்திலையும் பார்த்தீங்கன்னா ஸோ பிக் பில்லியன் டேஸ் அண்ட் என்ன ஸோ இந்தியன் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு ஆஃபருமே பார்த்தீங்கன்னா ஸோ ஏராளமான ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ஆஃபர்ஸ்மே ஸோ நம்ம எதிர்பார்த்த விட இன்னுமே பெட்டரான ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது என்ன பெட்டரான ஆஃபர்ஸ், ஸோ எல்லாத்தையும் பற்றி சொல்கிறேன். ஸோ முக்கியமாக ஏதாவது ஒரு மிட்ரேஜ் செக்மெண்ட்டில் ஏதாவது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஸோ ஒரு சூப்பரான வேறு லெவல் ஆஃபர் கிடைச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த ஆஃபர்ஸை பற்றி நான் அதை உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ ரெண்டுத்தையும் கம்பேரிட்டிவ் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க தலைவாஸ் பார்க்குறீங்களா. ஸோ கேஸ் கால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு வெப்சைட்லுமே எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ், ஸோ மொபைலுக்குன்னே ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலையுமே தெரிஞ்சதான். ஸோ எஸ்பிஐ யூஸ் பண்ணி அது எஸ்பிஐ கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10% கேஷ்பேக் அண்ட் பேடிஎம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10% கம்பேர் பண்ணும்போது ஸோ இது ஓகே பெட்டர்ன்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஆஃபர் என்ன அப்படின்னா ஸோ ரெண்டுத்துலையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெட்மி 9A. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பென்சிங் ஆஃபர். ஸோ இந்த ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ 6500. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸோட ஒரு 300 கம்மியாக கிடைக்குது. ஸோ இது ரொம்ப பெட்டர்னு சொல்லணும். ஸோ இதுக்கடுத்து என்ன புதுசாக ஒரு ஆஃபர் இருக்க முடியும். ஸோ iPhone 11. ஸோ iPhone 11 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 46K சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் ஹெவியாகவே இருந்தது ப்ரைஸ், ஆனால் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 46K வந்திருக்கு. ஸோ எதுக்காக கேட்டேன், ஸோ iPhone 12 லான்ச் ஆக போதில்ல. ஸோ அதுக்காக தான் iPhone 11 ப்ரைஸ் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ இது ரொம்பவே நல்லது. ஸோ iPhone லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா OnePlus 8. ஸோ அந்த OnePlus 8 பார்த்தீங்கன்னா ஸோ 40,000 பே பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 43,000 இதில் பார்த்தீங்கன்னா 3,000 டிகிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாருமே அதாவது OnePlus பக்கம் போகணும்னு ஏதாவது ஆசை இருந்தால் ஸோ கண்டிப்பாக OnePlus 8 ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய நோட் 9. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ 10,000 சிக்மெண்ட்டில் ஏதாவது நல்ல மொபைல், ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ கண்டிப்பாக எதாவது நான் சஜெஷன் பண்ணுவோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மொபைல்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ. ஸோ இதுவும் ரொம்ப பெட்டராக ஒரு ஆப்ஷன்னு சொல்லணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 டிகிரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னா ஸோ ரெட்மி நோட் 9 அண்ட் ரெட்மி நோட் 9 ப்ரோ. இது ரெண்டுத்தில் எது வேணாலும் ட்ரை பண்ணால் ரொம்பவே பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு M31 அண்ட் சாம்சங் M31S. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டர் ஆப்ஷன். அதாவது சாம்சங் ஏதாவது நல்ல மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாம்சங்கோட M31 கேக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ரொம்ப பெட்டர் ஆப்ஷன். ஸோ இதனோட ப்ரைஸை விட பார்த்தீங்கன்னா அதாவது 17K லான்ச் ஆச்சு. ஸோ 1K இப்போதைக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட M31S பார்த்தீங்கன்னா ஸோ 20K அது 20,000 சேல்ஸில் இருக்குது. ஸோ ஆனால் இதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதை விட ஒரு 200X வரும் அவ்வளோதான். ஸோ 200 டிகிரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எஸ்பி கிரெடிட் கார்டெலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கேஷ்பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 9,000 கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோடைய M51 இருக்குது. ஸோ இதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,500 இப்போ சேல்ஸ் இருக்குது. ஆனால் இதனோட உண்மையான ப்ரைஸ் என்ன லான்ச் ஆச்சு அப்படின்னு கேட்டால் ஸோ இதனோட ஒரிஜினல் ப்ரைஸு ஸோ 23K வந்து. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது 500 கிடைக்கும். இது ரொம்பவே நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளிப்கார்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ iPhone 11 ப்ரோ. ஸோ இப்போ iPhone 11 ப்ரோ ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு iPhone 11 ஆர் 11 ப்ரோ இது ரெண்டுத்தில் எதுவும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப ரொம்ப பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவேன். தென் கம்பேரிட்டிவ்லி ரெண்டு வெப்சைட்லையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையில ரொம்ப பெட்டர் ஆப்ஷன் எது அப்படின்னு கேட்டால் ஸோ iQ3. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ 30,000 சேல்ஸ் இருக்குது. ஆனால் என்னுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் லான்ச் ஆனால் பார்த்தீங்கன்னா 37,000 லான்ச் ஆகி ஸோ அந்த ரேஞ்சில் மட்டும்தான் சேல்ஸ் ஆயிருந்தது. ஸோ இது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஆப்ஷன். ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல ரேம் இருக்குது, நல்ல ஒரு ப்ராசஸர், ஸோ எல்லாமே பெட்டராக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ 37,000 லான்ச் ஆகி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 30,000 சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த ஆஃபரை ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்தீங்கன்னா iQ3. ஸோ மொபைலை பற்றி பேசினோம், இன்னும் சில ஆஃபர்ஸ் பற்றி நம்ம இதில் பேசி ஆகணும். ஸோ என்ன மாதிரி ஆஃபர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ₹1 தோரம் பருப்பு, ₹1 பாதாம் பருப்பு, ஸோ 1 ரூபீ 90 ரூபீஸ் சுகர் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரிஜினல் தான் அப்படிங்கிற. ஸோ கண்டிப்பாக இது ஒரிஜினல் தான். ஸோ உண்மையிலேயே இந்த மாதிரி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் இதில் என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ்
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 1 ரூபீஸ் சேல்ஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பை பண்ண முடியாது. அதாவது நீங்கள் ஒரு 500 கலெக்ஷனை நீங்கள் ஆட் பண்ணி அப்புறம் தான் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, ஸோ ஏதோ பண்ணுறானுங்க, பட் இருந்தாலும் நல்ல ஒரு ஆஃபர்னு நான் சொல்லி ஆகணும். பிக் பில்லியன் டேட்ஸ் அண்ட் இந்தியன் ஃபெஸ்டிவல் இது ரெண்டுத்தில் எது உண்மையான ஆஃபர்னு தெரிஞ்சிக்காதவங்க கண்டிப்பாக இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது மட்டும் தான் உண்மையான ஆஃபர் தவிர்த்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களே ஒரு ரேட்டை போட்டு அவங்களே வேணுமே அடிச்சு அதே ப்ரைஸ்க்கே சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்பி தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன். இதான் என்னுடைய சஜெஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் காய்ஸ். இந்த மாதிரி வீடியோ நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நான் கேட்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ காய்ஸ்.